கூட்டுறவு சங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நகர கூட்டுறவு சங்க தலைவர்களை தேர்வு செய்ய வாக்களிப்பார்கள். நகர கூட்டுறவு சங்க தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் மாநில கூட்டுறவு சங்க தலைவரை தேர்வு செய்வர். மொத்தம் 3 அடுக்காக இந்த வாக்குப்பதிவு நடைபெறும். இதனால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் தேர்தலுக்கு தீவிரமாக ஆயத்தமாகி வருகின்றனர். இப்பொழுது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை அறிவித்திருக்கிறது. இது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற பொழுது, கூட்டுறவு ஆட்சியில் இருக்கிற பொழுது கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்கிற கருத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பொழுது அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடந்த தேர்தல் உட்பட கூட்டுறவு சங்கத்திற்கான அனைத்து தேர்தல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது. இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு வந்ததற்கு பின் உலக கூட்டுறவு அமைப்பினுடைய முடிவின்படியும் மத்திய அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டுமானால் கூட்டுறவு அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்கிற முக்கியமான முடிவின் அடிப்படையிலையும் தான் கூட்டுறவு சங்கத்திற்கான தேர்தல் நடைமுறை முன்கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஜனநாயக முறை இல்லாமல் கூட்டுறவு சங்கங்களில் ஜனநாயக விரோதமாக உறுப்பினர் சேர்த்தது என்பது தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் நன்கு தெரியும். அதேபோல கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேர்தல் நடத்துவதற்கு முன்பு கூட்டுறவு சங்கங்களில் நடந்த மகாசபையும் அந்த முறைகேடாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களை அங்கீகரிக்கிற மகாசபையும் ஜனநாயக விரோதமாக நடந்தது அனைவருக்கும் தெரியும்.